வணக்கம். இப்போ வந்து ஜீரோதா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி ஒரு ஷேரை வந்து பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் என்ன கம்பெனி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்பிஐ அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்பிஐ பேங்க்கு எஸ்பிஐயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, சரி எஸ்பிஐ எஸ்பிஐயில் வந்து ஓகே எஸ்பிஐயில் எஸ்பிஐ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஆட் ஆகிடுச்சு, எஸ்பிஐ குவாலிட்டி இங்கே ஆட் ஆகிருக்குது. ஓகே இங்கே ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கம்பெனிஸ் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண போகிறீங்களோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டாட்டா அப்படின்னா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து டாட்டா காஃபி அப்படின்னு இருக்குன்னா டாட்டா காஃபியை வந்து நீங்கள் இந்த இதில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாட்டா காஃபியை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கீழே டாட்டா காஃபி வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி செக்டர் வைஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டு இப்போ ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆட்டோமொபைல் செக்டர் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஃபார்மா செக்டர் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து செக்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து ஒரு ஷேரை வந்து எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எஸ்பிஐ வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எஸ்பிஐ ஷேரை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எஸ்பிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குது. சார்ட் டெப்த் இன்ஃபர்மேஷன் பை அண்ட் செல் இருக்குது. இப்போ நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா பையை செலக்ட் பண்ணுங்கள். பையை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து மேலே வந்து சிஎன்சின்னு ஒன்று கேட்குது, எம்ஐஎஸ்ன்னு ஒன்று கேட்குது. சிஎன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேரி அப்படின்னு சொல்லுவோம். எம்ஐஎஸ் வேற கேஷ் அண்ட் கேரி அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஷேரை வந்து நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு செல் பண்ணலாம், நாளை கழிச்சு செல் பண்ணலாம், இல்லை ஒன் இயர் கழிச்சு செல் பண்ணலாம். நீங்கள் எப்போ வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அப்போ வந்து அந்த ஷேர் வந்து ப்ராஃபிட் ஆச்சுன்னா நீங்கள் அப்போ வந்து செல் பண்ணிக்கலாம். பட் எம்ஐஎஸில் நீங்கள் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே அதை வந்து செல் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்கள் செல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்றைக்கி செல் ஆயிரும். எம்ஐஎஸில் வாங்கும்போது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் செல் பண்ணாலும் மார்க்கெட் வந்து 9:30 ஓப்பன் ஆகும், 3:30 க்ளோஸ் ஆகும். நீங்கள் செல் பண்ணாலும் 3:30 ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேர் வந்து செல் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் வாங்கின ஷேர் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி லாஸில் இருந்தாலும் சரி அந்த ப்ரைஸ்க்கே அது செல் ஆயிரும். அதனால் சிஎன்சி இந்த கேஷ் அண்ட் கேரியில் போட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் வச்சு ஹோல்ட் பண்ணி அதை வந்து ப்ராஃபிட்டில் வந்தவொடனே செல் பண்ணிக்கலாம். இந்த கேஷ் அண்ட் கேரி போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட் லிமிட், ஸ்டாப்லாஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்பிஐயோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 308.05 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேர் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஷேர் டைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஷேர் டைப் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸுங்கிற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரைஸில் தான் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து அதை ப்ரைஸை வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. இங்கே டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே என்ன குவான்டிட்டி வாங்க போகிறீங்களோ அதே சேம் குவான்டிட்டியை டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டியில் கொடுத்துட்டு இங்கே பை கொடுத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி ஒன்று ஆர்டர் டைப் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கே வாங்க போகிறீங்க. ப்ராடக்ட் வந்து சிஎன்சியில் கேஷ் அண்ட் கேரியில் போட்டு வாங்க போகிறீங்க. டே ரெகுலர் அப்புறம் எத்தனை குவான்டிட்டி ஒன்று இதெல்லாம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே, அதாவது மார்க்கெட் வந்து இன்றைக்கி இல்லை. நம்ம மார்க்கெட் இல்லாத டைமில் வந்து நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். மார்க்கெட் வந்து எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே, அதுவும் மண்டே டு ஃப்ரைடே என்ன டைமில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 ஓப்பன் ஆகி ஆஃப்டர்நூன் 3:30 வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த டைமில் தான் நம்ம வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். மற்ற டைமில் நீங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இதனால் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அந்த 9:30 அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு ஒர்க்காக இருக்கிறீங்க, அந்த டைமில் வந்து உங்களால் ஆஃபீஸில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே ஆர்டரை வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், எஸ்பிஐ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பை போகிறீங்க, பை போயிட்டு இங்கே சிஎன்சி கேஷ் அண்ட் கேரி கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸு
மார்க்கெட் ப்ரைஸில் ஒன் குவான்டிட்டி வைக்கிறீங்க, ஒன் குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அந்த ப்ரைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதே சேம் வந்து ஒன் குவான்டிட்டி கொடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த அட்வான்ஸ்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலர் அப்படின்னு கேட்குது. பிஓ பிஓ அப்படின்னா ப்ராக்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிஓ அப்படின்னா கவர் ஆர்டர். அடுத்து ஏஎம்ஓ ஏஎம்ஓ அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பனிங், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ஆர்டரை போட்டு வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து 9:30 ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் நாளைக்கு அந்த டைமில் வந்து உங்களால் ஆர்டர் போட முடியாது. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டே வந்து ஒரு 12:00 இந்த ஆர்டரை வந்து ஏஎம்ஓவில் வந்து இந்த ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட்டில் போட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கே அது வந்து பை பண்ணிடும். ஓகே, சப்போஸ் இப்போ வந்துட்டு பை கொடுக்குறீங்க, மறுபடி இப்போ வந்து கேஷ் அண்ட் கேரி. இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 308.05 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ 308 அப்படிங்கிறது வந்து ஹை ப்ரைஸாக இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு வந்து எனக்கு வாங்க பிடிக்கலை, எனக்கு வந்து 300 வந்தால் எனக்கு வாங்கணும், இல்லைனா எனக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லிமிட்டில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸில் போடும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த ப்ரைஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த லிமிட்டில் போடும்போது இந்த ப்ரைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து விருப்பப்படுற ப்ரைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 300 வந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு இங்கே எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்களோ அந்த சேம் குவான்டிட்டியை வந்து இங்கே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இங்கே பை கொடுங்க. பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். அதாவது ஏஎம்ஓவில் கொடுத்து பண்ணணும். ஏஎம்ஓவில் கொடுத்துட்டு பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஒன் குவான்டிட்டி கொடுத்துட்டு இந்த அட்வான்ஸ்டில் போயிட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆன உடனே இந்த சேம் ப்ரைஸ், அதாவது 300க்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சேம் ப்ரைஸுக்கு வந்து அது வந்து ஆர்டர் பை ஆயிரும். இதே மாதிரி தான் சேம் நீங்கள் இப்போ வந்து செல் பண்ணுறதும் சேம் தான். இந்த மாதிரி செல்லிங் ஆப்ஷன்ஸ் போங்க. செல்லிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு ஒன் குவான்டிட்டி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒன் குவான்டிட்டி செல் பண்ணணும் அப்படின்னா ஒன் குவான்டிட்டியை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டிஸ்க்ளோஸ்லேயும் ஒன் குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் ப்ரைஸில் என்ன ப்ரைஸ் இருக்குதோ அதே ப்ரைஸுக்கு செல் பண்ணணும் அப்படின்னா செல் கொடுத்துருங்க. சப்போஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட இந்த ப்ரைஸ் இதை விட இன்னும் கம்மியாக வந்துச்சுன்னா, இன்னும் அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே லிமிட்டில் போயிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 308 இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து 310 வந்துச்சுன்னா செல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே போயிட்டு 310 டைப் பண்ணிவிட்டு செல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து செல் ஆயிரும். அதாவது அந்த லிமிட் ப்ரைஸ் வந்த உடனே செல் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வந்து வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு நல்ல தகவலோடு பார்க்கலாம். நன்றி.